இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் ஹாங்காங் வீரரை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் ஹாங்காங்கின் அங்குஸ் நகலங்கை எதிர்த்து கொண்டு விளையாடினார் இதில் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு என்ற நேர்செட் கணக்கில் பிரணாய் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் நேற்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் சீனாவின் சான் குயின் சான் ஜியா இணையை எதிர்கொண்டு இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா ரெட்டி இணை விளையாடியது இதில் இருபத்து ஒன்றுக்கு பதினாறு இருபத்து ஒன்றுக்கு பதிமூன்று என்ற நேர்செட் கணக்கில் இந்திய இணை தோல்வியடைந்தது முன்னதாக நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சமீர் வர்மா மலேசியாவின் லீசி ஜியாவிடம் தோல்வியடைந்தார் நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் இருபத்து ஒன்றுக்கு பத்து இருபத்து ஒன்றுக்கு பதிமூன்று என்ற செட் கணக்கில் மலேசிய வீரரிடம் சமீர் வர்மா தோல்வியை தழுவினார்